தொடர்வது விரைவு செய்திகள். கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் 5 பேர் உள்ள குடும்பத்திற்கு 5 நாட்களுக்கு பயன்படும் வகையிலான சித்த மருந்துகள் அடங்கிய மலிவு விலை மருந்து பெட்டக விற்பனை நிலையத்தை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் இன்று தொடங்கி வைத்தார். கரூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் மக்களின் தேவைக்கேற்ப மாவட்டத்தின் பிற பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையங்கள் அம்மா மருந்தகங்கள் அம்மா உணவகங்களில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று கூறினார். தமிழகம் மின்மிகை மாநிலமாக உள்ளதால் இலவச விவசாய மின் இணைப்பு வழங்கும் திட்டம் ஒளிவு மறைவின்றி செயல்படுத்தப்படும் என மின்துறை அமைச்சர் வி தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கமணி மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டு அரசின் புதிய பணிகளை தொடங்கி வைத்தனர். 250 பயனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்களையும் அமைச்சர் வழங்கினார். தமிழகத்திலேயே முதன்முறையாக குமாரபாளையம் நகராட்சியில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதைவட மின்சார வயர்கள் பதிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2.5 லட்சம் தனியார் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆட்சியர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கிராமங்களுக்கான அம்மா நடமாடும் நியாயவிலைக்கடை வாகனங்களை அமைச்சர் செங்கோட்டையன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் தற்போது பள்ளிகள் திறப்பதற்கான சாத்தியமில்லை என்று கூறினார். ஊரகப் பகுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு இடர்படி வழங்க கோரிய மனுவுக்கு மத்திய மாநில அரசுகள் அக்டோபர் 16 தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மனுதாரர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் ஊரகப் பணிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு இடர்படிகள் வழங்குவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் ஹேமலதா அமர்வு மனு குறித்து மத்திய மாநில அரசுகள் அக்டோபர் 16 தேதிக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டனர். திருவள்ளூர் அருகே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் காஞ்சிபுரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் சாமுண்டீஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் பாலியல் வன்கொடுமை குறித்து குறும்படமும் திரையிடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை துணைத் தலைவர் பெற்றோர்கள் பெண் குழந்தைகளுக்கு விழிப்புடன் இருக்க கற்றுத்தர வேண்டும் என்றார். மருத்துவ ஆராய்ச்சிக்கான அரசின் உதவிகளுக்கு தெளிவான வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது மத்திய மாநில அரசுகள் வரும் அக்டோபர் 28 தேதிக்குள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மனுதாரர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு அரசு ஒப்புதல் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் வங்கிகளில் கடுமையான நடைமுறைகள் ஆகியவற்றால் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியாமல் போவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த எம் எம் சுந்தரேஷ் ஹேமலதா அமர்வு மத்திய மாநில அரசுகள் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நிதி ஆயோக் பதிலளிக்க அக்டோபர் 28 தேதி வரை கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.